வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரேசிலில் 2 லட்சம் பதிவான கொரோனா பாதிப்பு. கிரீஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவானது. ஒமிக்ரானை வீழ்த்தும் நோய் எதிர்ப்பு பொருள் அமெரிக்காவில் கண்டுபிடிப்பு. பாகிஸ்தானின் கோயில்களை பாதுகாக்க இந்து தலைவர்கள் நியமனம். முன்னாள் வீரர்கள் படுகொலை விவகாரம், தலிபான்கள் எதிர்த்து பெண்கள் போராட்டம். ஹாங்காங்கின் பிரபலமான செய்தி வலைத்தளம் மூடப்பட்டது. யோர்டான் பாராளுமன்றத்தில் மோதல், நேரலையில் கண்ட மக்கள். திருகோணமலை எண்ணெய் கிடங்கு குத்தகை, இந்தியாவுடன் இலங்கை பேச்சுவார்த்தை. பிளக் பாயிண்டில் செருகப்பட்ட பிளக் நாணயத்தை தொடுமாறு அலெக்சா சவால் விடுத்ததால் சர்ச்சை. இனி தொடர்வென விரிவான செய்திகள். உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா பாதிப்புகளால் பல்வேறு நாடுகளும் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் தீவிர அவதிக்குள்ளாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தியும் வருகிறது. எனினும் புதுவருட கொண்டாட்டம் உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு மக்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவது தொற்று பரவலுக்கு வழிவகுத்து உள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்திற்கு பின்பு பல நாடுகளில் பாதிப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 லட்சத்துக்கு கூடுதலான கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதனை அந்நாட்டு சுகாதார மந்திரியான ஒலிவியர் வெரோன் அவர்கள் தெரிவித்துள்ளதுடன் அவர் தேசிய சட்டசபையில் கூறும்போது 2,08,000 பேருக்கு கொரோனா பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கிரீஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலநடுக்கம் ரிச்டர் அளவில் 5.7 பதிவானது. இந்நிலநடுக்கத்தால் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்து எந்தவிதமான செய்திகளும் வெளியாகவில்லை. முன்னதாக இந்நிலநடுக்கம் 6.1 பதிவானதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்தது. கிரீஸ் நாட்டிலுள்ள கிரீட் தீவிலும் இந்நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கடற்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் அங்குள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. தென்னாப்பிரிக்காவில் கடந்த நவம்பர் 24 முதல்முதலாக கண்டறியப்பட்டுள்ள ஒமிக்ரான் வைரஸ் 1 மாத காலத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. இந்தியாவிலும் இந்த வைரஸ் கடந்த 2ஆம் தேதி நுழைந்து வேகமாக பல மாநிலங்களில் கால்பதித்தது. இந்த ஒமிக்ரான் வைரஸில் கொரோனாவின் பிற எந்த உருமாற்றிய வைரஸிலும் காணப்படாத அளவுக்கு அதன் ஸ்பைக் புரதத்தில் 37 பிறழ்வுகள் இருப்பதும், இந்த ஸ்பைக் புரதத்தை பயன்படுத்தித்தான் ஒமிக்ரான் மனித உடல் செல்களுக்குள் நுழைகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒமிக்ரான் வைரஸ் தடுப்பூசிகளுக்கு தப்பும் தன்மையை கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறி வந்த நிலையில் ஒமிக்ரான் வைரஸை வீழ்த்தும் நோய் எதிர்ப்பு பொருளை அமெரிக்க விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டு உள்ளார்கள். ஒமிக்ரானை மட்டுமல்லாது உருமாறிய பிற வைரஸுகளை தடுப்பதற்கும் இந்த நோய் எதிர்ப்பு பொருள் உதவும் என விஞ்ஞானிகள் கூறி வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. முஸ்லீம் சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கும் பாகிஸ்தானில் முதன்முறையாக சிறுபான்மை இந்துக்களின் கோயில்களை பாதுகாக்க இந்து மதத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கொண்ட குழுவை அந்த அரசு புதன்கிழமை நியமித்தது. சீக்கியர்களின் புனிதத்தலங்களை பாதுகாக்க ஏற்கனவே பாகிஸ்தான் சீக்கிய குருத்வாரா நிர்வாகக் குழு அமைக்கப்பட்டு உள்ளதுடன் அதேபோன்று பாகிஸ்தான் இந்து கோயில் நிர்வாகக் குழுவை மத விவகாரங்கள் அமைச்சகம் நியமித்துள்ளது. இந்த குழுவின் முதல் கூட்டம் மத விவகாரங்கள் துறை அமைச்சரான பீர்நூர் அல்ஹத் ஹத்ரி தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானில் உள்ள இந்து கோயில்கள் சார்பான விஷயங்களை இனி இந்த குழு கவனிக்கும் என கூறினார். இந்து சமூகத்தினரின் கோரிக்கை ஏற்று குழுவை நியமிப்பதன் மூலம் பாகிஸ்தான் அரசு வரலாறு படைத்துள்ளதாக அந்த குழுவினுடைய தலைவரான கிருஷ்ணா சர்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் முந்தைய அரசின் இராணுவ வீரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் படுகொலை செய்யப்படுவதாக கூறப்படும் விவகாரத்தில் தலிபான்களுக்கு எதிராக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுகுறித்து AFP செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டு உள்ளதாவது, தலைநகர் காபூலில் ஏராளமான பெண்கள் செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்நகரில் உள்ள மசூதி அருகே கூடிய அவர்கள் முன்னாள் இராணுவத்தினரும் அரசு அதிகாரிகளும் தலிபான்களால் மர்மமான முறையில் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்படுவதாக கூறப்படும் விவகாரத்தில் கண்டனம் வெளியிட்டு கோஷம் எழுப்பினார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடத்தி அவர்களை தலிபான் படையினர் தடுத்து நிறுத்தினார்கள்.
இந்த போராட்டம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் தலிபான்கள் தடுத்தார்கள். புகைப்பட செய்தியாளர்களின் கேமராக்களை தலிபான்கள் பறிமுதல் செய்து அதிலிருந்த படங்களை அழித்துவிட்டு திருப்பி தந்தார்கள். கடந்த 2001 நியூயார்க் ரெட்டை கோபுர தாக்குதலை நடத்திய அல்கொய்தா தலைவர் பின் லேடனுக்கும் ஆப்கானிஸ்தானின் அப்போதைய ஆட்சியாளர்களான தலிபான்கள் அடைக்கலம் அளித்தார்கள். அதனையடுத்து ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா படையெடுத்து தலிபான்களை ஆட்சியிலிருந்து அகற்றியது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படையினர் வெளியேறியதும் அந்த நாடு முழுவதையும் தலிபான்கள் கடந்த ஆகஸ்ட் 15 கைப்பற்றி இருந்தார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. ஹாங்காங்கில் ஜனநாயக ஆதரவு கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்டன் நியூஸ் வலைத்தளம் மூடப்பட்டுள்ளது. இவ்வலைத்தளத்தின் அலுவலகத்தில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டு அதன் முன்னாள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்கள் 6 கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து அந்த வலைத்தள நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இனியும் அந்த வலைத்தளத்தை செயற்படுத்த முடியாது எனவும், நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களும் பணிநீக்கம் செய்யப்பட்டு விட்டதாகவும் அறிவித்தது. ஏற்கனவே அரசின் அடக்குமுறை காரணமாக ஜனநாயக ஆதரவு ஆப்பிள் டெய்லி நாளிதழ் மூடப்பட்ட நிலையில், தற்போது ஸ்டன் நியூஸ் வலைத்தளமும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டு உள்ளமை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. யோர்தான் நாட்டின் பாராளுமன்றத்தில் அரசமைப்பு திருத்தம் சார்பான விவாதத்தின் போது உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அந்நாட்டில் பரபரப்பை கிளப்பியது. யோர்தான் நாட்டின் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை அரசமைப்பில் திருத்தம் செய்வது சார்பாக விவாதம் நடைபெற்றது. அரசமைப்பின்படி அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை வழங்குவது சார்பாகவும் பெண்களை அப்பட்டியலில் இணைப்பது சார்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையிலேயே விவாதத்தின் போது இருதரப்பினிடையே மோதல் மூண்டதுடன் இதனால் அவையிலிருந்து அனைவரும் வெளியேறுமாறு அரசு தலைவரான அப்துல் கரீம் துக்மி அவர்கள் உத்தரவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பேரவை துணைத் தலைவரான சுலைமான் அபுயாங்கா அவர்கள் அவையை நடத்த தும்மிக்கு தார்மீக உரிமை இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த வாக்குவாதம் இருவருக்கிடையான தாக்குதல் சம்பவத்திற்கு வழிவகுத்து உள்ளதுடன் இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் இந்த காட்சிகள் நேரலையில் ஒளிபரப்பானது. அதைத் தொடர்ந்து சக உறுப்பினர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையின் திருகோணமலையில் அமைந்துள்ள துறைமுகத்தில் 99 எண்ணெய் சமிப்பு கிடங்குகள் இந்தியாவுக்கு மீண்டும் குத்தகைக்கு தருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இலங்கை அரசு அறிவித்தது. இதுகுறித்து அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சரான உதய கம்மன்விழா அவர்கள் தெரிவித்து உள்ளதாவது, திருகோணமலையில் உள்ள 99 எண்ணெய் சமிப்பு கிடங்குகளை இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு மீண்டும் குத்தகைக்கு விடுவது சார்பாக இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். விரைவில் இவை சார்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கின்றோம். எண்ணெய் கிடங்குகளை பராமரிக்கும் பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த விவகாரத்தை நிர்வகிப்பதற்காக பிரத்யேக துணை நிறுவனம் ஒன்றை உருவாக்க ஸ்லோன் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு உத்தரவிட்டோம். அதன்படி ரிங்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் என்ற தனி நிறுவனம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் இலங்கையினுடைய எரிசக்தித்துறை அமைச்சரான உதய கம்மன்விழா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவில் 10 சிறுமிக்கு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சவாலை அமேசானின் அலெக்சா வாய்ஸ் அசிஸ்டன்ட் விடுத்தது பலத்த சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தவறு சரி செய்யப்பட்டுள்ளதாக அமேசான் தெரிவித்தது. ஸ்மார்ட் டிவி, ஸ்பீக்கர், ஸ்மார்ட் லைட் சாதனங்கள் இயக்குவது மட்டுமன்றி வானிலை விளையாட்டு ஸ்கோர் என மனிதர்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு இணையத்தில் தேடி விடியளிக்கும் வாய்ஸ் அசிஸ்டண்டாக அலெக்சா ஸ்மார்ட் ஸ்பீக்கர் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 10 சிறுமி வீட்டில் பொழுதுபோகாதால் தனக்கு ஒரு சவாலை விடுமாறு அலெக்சாவிடம் கேட்டார். இணையத்தை அலசி அலெக்சா பிளக் பாயிண்டில் செருகப்பட்ட பிளக் நாணயத்தால் தொடுமாறு சிறுமிக்கு சவால் விடுத்து உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அவ்வாறு செய்தால் மின்சாரம் தாக்கக்கூடும் என்பதால் சிறுமி அதனை தொட மறுத்தார். கடந்த ஆண்டு டிக்டாக்கில் பிரபலமான இந்த பெனி சேலஞ்சை செய்ய முயன்ற பலருக்கு மின்சாரம் பாய்ந்து விரல்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 10 சிறுமிக்கு அலெக்சா இப்படியொரு அபாயகரமான சவாலை விடுத்தது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திய உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.